வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நாச்சியார் கோவில் ஸ்பெஷல் விளக்குகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம நிறையவே பதிவுகள் நாச்சியார் கோவில் விளக்கை பற்றி போட்டிருந்தாலும், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கிளை விளக்கு உங்களுக்கு காமிக்கலாம். அதை விட இன்னுமே ஒரு ஸ்பெஷல் விளக்கு ஒன்று வந்திருக்கு, மங்கள தீபம்னு சொல்லிட்டு, அதுவுமே இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கோம். குத்துவிளக்கு அப்படின்னாலே நாச்சியார் கோவில் விளக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுலேயும் இந்த கிளை விளக்கு வந்து எல்லாரோட மனசையும் வந்து ஒரு இடத்துல ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலே வந்து இந்த கிளை விளக்கு தான் வந்து முன்னாடி காட்சிப்படுத்துவாங்க. அது மாதிரி நம்மளோட விளக்கு கடைன்னு இல்லை, ஒரு பெரிய ஷோரூம் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா அதை வந்து முன்னாடி வந்து வாசலில் பெருசாக ஒரு கிளை விளக்கு வைப்பாங்க. அது மாதிரி நிறையா நாங்கள் வந்து விஐபி வீட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கிளை விளக்கு கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிளை விளக்குக்கு எனக்கு மேலே வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வச்சு கேட்பாங்க. ஆக்சுவலி இது வந்து மூணு அடுக்காக வந்திருக்கக்கூடிய விளக்கு, அஞ்சஞ்சு கிளை இருக்கும். மொத்தம் வந்து இதில் வந்து 15 பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது 15 கிளையாக இந்த விளக்கு இருக்குது. அதுக்கு கீழேயும் வந்து ஒரு ஒரு விளக்கு தொங்கிட்டுருக்கோம், அதுதான் இதோட அமைப்பு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அன்னத்தை கழட்டிட்டு அதுக்கு மேலே பிள்ளையார் வச்சு கொடுங்க, ஒரு சில பேர் வந்து மாரியம்மன் வச்சு கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம், கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு இதில் வந்து எங்களுடைய அம்மன், எங்களோட குலதெய்வம் மாரியம்மன் வச்சு கொடுங்க அப்படின்னு கூட கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விளக்குகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒவ்வொரு விளக்காக பக்கத்தில் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற இந்த கிளை விளக்கு பார்த்திங்கன்னா 55 இன்ச்சு உயரம், 47 கிலோ வந்து இதோட வெயிட் வந்து 47 கிலோ வெயிட் இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக நம்மளால் கலட்டிக்க முடியும். ஆக்சுவலி கிளை விளக்கோட தாத்பரியம் என்ன, ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு சில பேர் வேண்டுதலாகவே வந்து வேண்டிக்கிட்டு இந்த கிளை விளக்கை வைப்பாங்க. அதாவது குடும்பம் அப்படின்றதே வந்து ஒரு மரம் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விளக்கு நம்ம வந்து நல்ல வாழையடி வாழையாக வளர்ந்து வரணுன்றதுக்காக இந்த விளக்கை வந்து கோவிலுக்கு வேண்டிட்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது ஒன்றுலேருந்து தான் இதில் ஒன்று வந்திருக்கும், ஒரு 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 மனிதனோட வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும், ஒன்று சார்ந்து தான் வரும். அது மாதிரி குளம் தலைக்க நல்லா பெருகி பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கிளை விளக்கை வந்து கோவிலுக்கும் தானமாகவும் கொடுப்பாங்க. அந்த அபகர்த்தமாக தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து இந்த கிளை விளக்கையே செஞ்சுருக்காங்க. ஸோ இதோட உயரம் வந்து நான் சொன்ன மாதிரி 55 இன்ச்சு. இதை விட இப்போ சின்ன அளவுலேயும் ரெண்டு கிளை விளக்கு வந்து நம்ம விளக்கு கடைக்காக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 2.5 அடி உயரத்தில் வந்து கிளை விளக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், சின்னதாகவும் வீட்டில் நம்ம ஒரு வரவேற்பறையில் வச்சுக்கிற மாதிரியும் சின்னதாகவும் இருக்குது. அதுன்னு ஒரு வாரத்தில் நம்ம விளக்கு கடைக்கு வருவோம், அதையும் நாங்கள் உங்களுக்கு பதிவாக காட்டுறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது, ஆல்ரெடி இந்த விளக்கு உங்களுக்கு பதிவில் காட்டியிருந்தோம், இப்போ இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காரு அப்படின்றதுக்காக இதை வந்து வர வச்சுருக்குறோம். 5.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு, அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக 5.5 அடி உயரத்தில் மேலே பிள்ளையார் வச்சு இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் 2 விளக்கு இருக்குது. இந்த விளக்கு இந்த பிள்ளையாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதாவது இது வந்து நாச்சியார் கோவில்லையே விளக்குக்காகவே செய்யப்படக்கூடிய பிள்ளையார், இது விளக்கு மேலே தான் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே செய்யப்படக்கூடிய பிள்ளையார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது 4.5 அடி உயரத்தில் உள்ள லக்ஷ்மி வச்சு செஞ்சுருக்கக்கூடிய விளக்கு. இதில் நாம் கலட்டிட்டு அன்னம் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இல்லை எனக்கு இது நான் இதை 2-in-1 வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் தாராளமாக இதுக்கு அன்னமும் கொடுப்போம், லக்ஷ்மியும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து 2-in-1 அழகாக இதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விளக்குகள் எல்லாமே காமிச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த விளக்கு எல்லாமே பியூர் விளக்கு, உள்ளே வந்து மண் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு அனாவசியமான வெயிட் இல்லை, நல்லா கார்விங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும் இந்த விளக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது, ஏன்னா இவ்வளோ பெரிய விளக்கில் தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லை, இது வந்து
ஒரு 2.5-3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 3 அடி உயரத்தில் அழகாக விநாயகர் வச்சிருக்கு. இதே மாதிரி லக்ஷ்மி வச்சும் நம்மக்கிட்ட விளக்கு இருக்குது. இது எல்லாமே இதில் எந்த வித மண்ணோ எதுவுமே இருக்காது, பியூர் விளக்கு. ஏன்னா நாச்சியார் கோவில் விளக்கு அப்படின்னாலே அது மண்ணை வச்சு செய்கிறது தான் அவங்களோட முறையே. ஆனால் இப்போ வந்து அதை வந்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை வந்து க்ளீன் பண்ணி அழகாக பியூர் விளக்காகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது மங்கள தீபம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விளக்கு வந்து 7 கிலோ வெயிட் இருக்குதுங்க, சரியான வெயிட்டு. பட் நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பாக அழகாக காட்டணுன்றதுக்காக அதை கையில் வச்சுருக்கிறேன். 7 முக விளக்கு, நாச்சியார் கோவில் விளக்குலேயே இது 7 முக விளக்கு. ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம், அவ்வளோ அழகாக வச்சு செஞ்சுருக்காங்க. இதோட ஒர்க்கு நாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப வந்து அதில் கார்விங் கொடுக்காமல் இது வந்து மங்கள தீபம்னு சொல்கிறாங்க. பழைய முறப்படி செய்யப்பட்ட விளக்கு. இந்த மாதிரி விளக்கு வந்து நம்ம நாச்சியார் கோயிலே போனாலும் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. பழைய பரம்பரை பரம்பரையாக விளக்கு செஞ்சிட்ருக்கிறவங்க கிட்ட தான் இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. அவங்க மூலமாக செஞ்சு நம்ம கடைக்கு இந்த விளக்கு வந்து வந்திருக்கு. இது நல்லா ஹெவியாக, இதுலேயுமே எந்த மண் எதுவுமே கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. 7 முகத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ விசேஷம்னுவாங்க. அதுவும் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறது வந்து இதோட தனி சிறப்பாக இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நாச்சியார் கோவில் விளக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கன்னாலும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்ககிட்ட இந்த விளக்கு வந்து வர வச்சுக்கலாம். எங்களுடைய வெப்சைட் இணையதளம் www.vilakkukadai.com நீங்கள் இதோட விலை விவரங்கள் பார்க்கலாம். இப்போ வெளிநாட்டு கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இதை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.